சொல்லுங்க. அதிமுக வந்து இப்ப வலுவான கூட்டணி அமைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க போறாங்க, அந்த கூட்டணி என்ன மாதிரியான இருக்கோ அது வெற்றி வாய்ப்பு இதில் துணிவு தான். இங்கே வந்து இப்போ என்னை மாதிரி எளிய பிள்ளைகள் எங்களை போல பிள்ளைகள் எல்லாம் மக்கள் நேசிக்கிறது காரணம் துணிச்சு தனிஞ்சு நிற்கிறாங்க, தனிச்சு நிற்கிறாங்கிற துணிவு தான். அப்போ அம்மையார் ஜெயலலிதா 2014 நினைக்கிறேன், 14 19 இல்லையா, 2014 இல்லை அம்மா 14 37 இடம் வந்துறாங்க தனிச்சு, யாரோடும் கூட்டணி இல்லை. நாங்கள்லாம் கூட நாங்கள் இந்த காங்கிரஸ் திமுக ஒழிக்கணுங்கிறதுக்காக அவங்களை ஆதரித்தோம். 37 இடம் வந்துறாங்க தனிச்சு தான் நின்னாங்க, மக்கள் அதெல்லாம் கேட்கல கேட்கல. இப்போ ஐயா 139 இடம் கொண்டு போனாங்க 2019, இப்போ 24 நிற்கிறாங்க. சரி 40 இடத்தையும் ஐயாவுக்கே கொடுங்க, என்ன நடக்கும்? காவிரியில் தண்ணி வாங்கி தர்றோம்ன்றப்பாங்க, தண்ணி நாங்கள் வந்தால் தர்றோம்னு ராகுல் காந்தியை சொல்ல சொல்லுங்க, அந்த சிவகுமார் இருக்கிறார்ல துணை முதல்வர், அந்த சீதாராமையா இருக்கார்ல அவங்களையும் தர சொல்லி எழுதி தர எழுதி வாங்குங்க, அப்புறம் என்ன நம்ம போடலாம். ஒரு கேள்வி தானே எளியவே, என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத உனக்கு என் வாக்கு இருக்கு, என் வாக்கை நீ வாங்கிட்டு எனக்கு வாக்கி அரிசி போடுவேன். என்ன மானங்கட்ட கூட்டம்னு எங்களை மதிப்பிட்டியா எப்படி? காவிரி எனக்கு பிரச்சனையிலே இஷ்யூவே இல்லையா, பேசாம எங்க தினம் பேசிட்டுங்க. நீங்க என்னங்க திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு குறுக்கு சாலை ஓட்டுறீங்க? நான் ஏங்க அவன்கிட்ட போய் கையேந்திரேன்? அவன்கிட்ட 150 டிஎம்சி 190 டிஎம்சி தாங்க எடுக்கிறீங்க, 2100 டிஎம்சியை கடலில் கலக்க விடுறேங்க. நீ 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு 5000 ஏக்கரில் ஏரியை வெட்டிட்டு போக வேண்டியது தானேங்க. எனக்கு என் பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டி நீ வீரநாராயண ஏரி இருக்குங்க, சிறு கடலுங்க 16 கிலோமீட்டருங்க, அதை தூர்வாரி பராமரித்து ஒவ்வொரு ஆண்டும் கடலூரில் பெய்கிற வெள்ள நீரை மழை நீரை சேமிச்சோன்னா நேர காவாய் அல்லது பெருங்குழாய் தும்பாக்குழி ராட்சச குழாயில் கொண்டாந்து இறங்கிடுவேன் காவிரி படுகையில். 60 வருஷமாக ஆண்டுட்டு அவன்கிட்ட போய் கையேந்தி, உனக்கு இந்த இப்பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாது, தீர்த்துட்டா உனக்கு அரசியல் இல்லை. அவனுக்கு தமிழனுக்கு தண்ணீர் கொடுத்துட்டா அவனுக்கு அரசியல் இல்லை, காவிரியில் உரிய நதிநீரை வாங்கிட்டா இவனுக்கு அரசியல் இல்லை. எனக்கு தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்குங்க, நான் சேமித்து காட்டுறேன். தண்ணீரின் தேவையில் எவன்ட்டையும் கையேந்தாமல் பாண்டியார் பொன்னம்பலால் ஒரு அணையை போட்டேன்னு வச்சுக்கிறேங்க, அவனே திறந்துருவான் முல்லை பெரியாற்றில் தண்ணீர். சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுறதுக்கு எனக்கு உரிமை தகுதி இருக்கு, ஏன்னா நான் வந்து ஆனமுத்தையாவுடைய பிள்ளை, நான் பேசலாம். இந்த நாட்டில் குடிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அந்த இடஒதுக்கீடை பேசி 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை கொண்டு வந்து வாங்கி கொடுத்த புரட்சியாளன் எங்கள் ஐயா ஆனமுத்து தான். இங்கே எவரும் கிடையாது, பெரியார்படி கூட கிடையாது, ஆனால் செயல்படுத்திய வீரன் அவர் தான் பிபி சிங் ஐயா காலத்தில். எங்களுக்கு உரிமை தகுதி இருக்குது. ராகுல் காந்தி எல்லாம் உங்கள் மனசான்ற சொல் சொல்லுங்கள், நீங்கள் ஊடகவியலாளருங்கிறத மறந்துடுங்க, ஒரு மனிதனாக நீங்கள் சொல்லுங்கள் நாட்டின் குடிமகனாக. ராகுல் காந்தி எல்லாம் வந்து காங்கிரஸ் எல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பை பேசுறது உண்மையிலே கொடுமையாக இல்லையா? இன்னும் நெத்தங்கச்சி ஆரம்பிச்சிருக்கீல, இந்த நாட்டை விடுதலை பெற்ற இந்தியாவை 600 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்ட கட்சி நீங்கள் தான். போன முறை 10 ஆண்டுகள் நீங்கள் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சியில் இருந்தீங்கள, அப்பயே நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. மோடி எதற்காக பயப்படுகிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க? இப்ப கேக்குறீங்கள, நீங்க 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது எதற்காக பயப்பட்டீர்கள்? அதுக்காக தான் அவரும் பயப்படுறார். ஐயா கே.எஸ். அழகிரி குடிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறாருல, ஐயா ராகுல் சொல்றாருல, ஒன்னு கூட்டணி வச்சிருக்கிற திமுக நான் அழுத்தம் கொடுக்குறேன்ல, நீங்களும் கொடுங்க. ரொம்ப கஷ்டம் வேணாம், கர்நாடகாவை நீங்க ஆள்றீங்கல்ல காங்கிரஸ், அந்த கட்சி அங்க இருக்கிற தலைமைக்கு சொல்லி கர்நாடக மாநிலத்திலே குடிவாரி கணக்கெடுப்பு எடு எடு எடுத்து எனக்கு கொடுக்கணும், வகுப்பாரி பிரதிநிதித்துவம் எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, இது எங்க கோட்பாட்டின் நிலைப்பாடு. நீ எவ்வளவு கவிடாவா, எவ்வளவு இருக்க, 1 கோடியா இந்தா, நீ ராவா எவ்வளவு 50 லட்சமா இந்தா, நீ 1.5 கோடியா இந்தா, அப்படிதானே கொடுக்கணும். எனக்கு என்ன படையாச்சினா 2 கோடியா இல்லை என்னும்போது 1.5 வருது, 1.5 கொடுத்து. நான் யாரு தேவரா, கல்லர் மரவர் ஆக முடியாது, தனித்தனியா என்ன முக்குல தோரணம் போட்டு 3 மினிஸ்டர் போட்டு முடிச்சு விட்டுறேன், மரவருக்கு ஒன்று கல்லருக்கு ஒன்று அகமுடையருக்கு ஒன்று. ஆனால் இந்த கருணாநிதி ஐயா வீட்டில் ஐயா ஸ்டாலின் ஒரு அமைச்சர், ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர், உங்கள் வீட்டிலே 2, நாட்டிலே எனக்கு 3, என் ஸ்ட்ரென்த் என்ன உன் ஸ்ட்ரென்த் என்ன? அப்போ நீ 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புகிற, 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புகிற, இது சமூக நீதியா சமூக அநீதியா? நீ யார் எடுத்து என் கொடுக்குற, எண்ணி கொடு,
நீ ஏன் அள்ளி கொடுக்குற இருந்தா கூறு கட்டி வைக்கிற மாதிரி யாரு கவுண்டரா இருந்தா நீ யார நாடாட இந்த அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்துரு. சாதி மதம் முதல் வராது. எல்லாருக்கும் உண்டான கல்வி, எல்லாருக்கும் உண்டான வேலை வாய்ப்பு, அதற்கேற்ப ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டா என் மக்களுக்கு எதுக்கு இந்த சாதி கருமந்திரம்? கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான். இப்போ எனக்கு என் தம்பி வசதியாக வாழ்றதுல பெருமை, என் தங்கச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பெருமை. எனக்கு வேண்டியது எனக்கு திருச்சியில் தம்பி நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு அப்பத்தா இருக்கா, ஒரு குடும்பட்டைக்கு 10 கிலோ அரிசி அப்படி சட்டம் வருது, திட்டம் வருது, குடும்ப அரிசிக்கு 10 கிலோ அரிசி, குடும்ப அட்டைக்கு ஒரே கிளவி அட்டையை காட்டி 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வரலாம். நாங்கள் 6-7 பேர் இருக்கோம் ஒரு வீட்டில், அதே 10 கிலோ அரிசி தான் குடும்ப அட்டைக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா, இந்த ஒத்த கிளவிக்கு 10 கிலோ, 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ தான். இது உண்மையிலே நியாயமான பகிர்வா இல்லை சமூக நீதியா அநீதியான்னு பார்த்து அப்போ எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, இதுதான் எங்கள் கோட்பாடு. அதுக்கு தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், அதை சொல்கிறோம், அதை அதை சரியாக கொடுங்குறோம். நீ குடிவாரி கணக்கு எடுக்காம குண்டாங்குதரா அவர் அவ்வளவு இருந்தார் இவ்வளவு இருந்தார் ஏன் அப்படி சொல்கிற, ஏன் அப்படி செய்கிறான்னு சொல்லுங்க, அதுதான் அது தப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.